ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஆடு மேய்க்கும் தொழிலாளியின் மகன் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததை அடுத்து மாணவனின் குடும்பத்தினர் முதலமைச்சருக்கு மற்றும் அரசிற்கும் நன்றி தெரிவித்தனர். ஸ்ரீ வல்லக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கூலிக்கு ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவரது மகன் அருண்குமாருக்கு தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் கிடைத்தது. நீட் தேர்வால் ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக இருந்த மருத்துவ படிப்பை இவ்வளவு எளிதாக்கிய தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மாணவனும் அப்பகுதி விவசாயிகளும் நன்றி தெரிவித்தனர். ரிசல்ட் வந்தது 282 மார்க்கு தான் இருந்தது. நமக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு தான் இருந்தேன். இப்போது முதல்வரையாக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு சீட் கிடச்சிருக்கு. முந்தானத்துக்கு கவுன்சிலிங்காக மெட்ராஸ் போயிருந்தேன். அங்கே நேரு ஸ்டேடியத்தில் எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. நேற்று காலேஜுக்கு போய் அட்மிஷன் போயிட்டு வந்துட்டேன்.